ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு லினன் கிளாசெட்டை தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். நீங்களும் உங்கள் வீட்டை ஆர்கனைஸ் பண்ணணும்னு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளாசெட்டை பார்த்தோன்னு பயந்துடாதீங்க. நான் ஆர்கனைஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும். இதை நிறைய தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் இருக்குது. ப்ளஸ் வந்து புதுசாக வாங்கினதெல்லாம் கவர் கூட ஓப்பன் பண்ணாமல் அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்று திணிச்சிருக்கு. நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் நீங்கள் லினன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் எந்த ஏரியாவை ஆர்கனைஸ் பண்ணணும்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். நம்ம எந்த ஒரு ஏரியாவும் ஆர்கனைஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அந்த ஏரியா வந்து கம்ப்ளீட்டாக எம்ப்டி பண்ணிடணும். நான் என்ன பண்ணேன்னா இந்த க்ளாசெட்டில் இருக்க எல்லா பெட்ஷீட், டவல்ஸ் அது எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் கெஸ்ட் பெட்ரூம் பெட் மேலே வந்து டம்ப் பண்ணிட்டேன். இதில் ஏன்னா வந்து டவல்ஸ், பெட்ஷீட் அதெல்லாம் நம்ம ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அதனால் ஒரு பெட் மேலே வச்சுட்டா ஈஸியாக இருக்கும்ன்றதால எல்லாத்தையுமே நான் அதை வந்து கம்ப்ளீட்டாக எம்ப்டி பண்ணி அந்த பெட் மேலே வந்து டம்ப் பண்ணி வச்சுட்டேன். கிளியர் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஒரு எம்டி ஸ்லேட் கிடைக்கும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து எவ்வளோ இடம் இருக்குது, இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்றதுக்கு நமக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும். எல்லாத்தையும் கிளியர் பண்ண உடனே அடுத்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக நல்லா வந்து நம்ம டீப்பாக க்ளீன் பண்ணணும். நான் வந்து நல்லா ஆல் பர்பஸ் கிளீனர் போட்டு இந்த ஷெல்ஃபு, வால், அப்புறம் ஃப்ளோர் எல்லாத்தையுமே நான் வந்து நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துட்டேன். எப்போவுமே ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கு எப்போவுமே வந்து பார்க்கறதுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும். எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் ஒன்றா பெட்டுக்கு மேலே போட்டு பார்க்கும் போது, பட் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டராகிடும். அடுத்து நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாஸ்டிக் பேக் எடுத்து அதில் வந்து எனக்கு தேவையில்லாத பெட்ஷீட், அப்புறம் டவல் அதெல்லாம் வந்து நான் தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணோன்ட்டு அமேசானில் போய் நிறைய ஆர்கனைசர்லாம் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு தேவையில்லாத பொருளை எல்லாம் வந்து தனியாக எடுத்துட்டாலே வந்து ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இந்த பேக் ஃபுல்லாகவே தேவையில்லாத டவல், பெட்ஷீட் அதெல்லாம் வந்து வந்தது. ஸோ எனக்கு வந்து அடுத்த புதுசாக வாங்கினதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து அந்த ஸ்பேஸில் வந்து இடம் இருக்கும். அடுத்தது நான் என்ன பண்ணேன்னா எனக்கு தேவையான எல்லா ஐட்டத்தையும் வந்து நான் தனித்தனி குரூப்ஸாக வந்து செப்பரேட் பண்ணிட்டேன். இந்த பெட்ஷீட்லாம் ஒரு குரூப், அப்புறம் பில்லோலாம் ஒரு குரூப், அப்புறம் டோர் மேட் தனியாக அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபோல்ட் பண்ணும் போது நமக்கு எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டாகவும் குட்டியாகவும் ஃபோல்ட் பண்ணோன்னா அந்த ஃபோல்ட் வந்து கலையாமல் இருக்கும். நான் வந்து என்கிட்ட இருக்க டேபிள் கிளாத், அப்புறம் வந்து கர்டன் அது எல்லாத்தையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரே லென்த்தில் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன். என்கிட்ட இருந்த எல்லா குரூப்பையும் வந்து மடித்ததுக்கப்புறம் நான் வந்து புதுசாக ஐகியா லாஸ்ட் வீக் டூர் போட்டிருந்தேன் இல்லையா, அங்கே போனப்போ வாங்கின இந்த பெட்ஷீட் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி அதையுமே நான் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் வந்து 1 by 1 ஒரு ஒரு குரூப்பாக பிரித்து ஒரு ஒரு குரூப்பையும் ஒரு ஒரு ஷெல்ஃபில் எடுக்கினேன். ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் வந்து என்கிட்ட இருக்க எல்லா பில்லோ, குஷன் அதெல்லாம் வந்து நான் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று ஸ்டாக் பண்ணி இப்படி வந்து நீட்டாக வச்சுட்டேன். ஸோ இது மாதிரி ஸ்டாக் பண்ணும்போது வந்து எனக்கு வந்து வெர்டிக்கல் ஸ்பேஸும் வந்து வேஸ்ட் ஆகலை. செகண்ட் ஷெல்ஃபில் என்னோட பெட்ஷீட் எல்லாம் குட்டியாக ஃபைல் மாதிரி ஃபோல்ட் பண்ணி பேஸ்கெட்ஸில் வச்சுட்டேன். தேர்ட் ஷெல்ஃபில் வந்துட்டு கிட்ஸோட பெட்ஷீட்ஸும், ரைட் சைடில் வந்து டேபிள் கிளாத், கர்டன் அதெல்லாமும் ஃபைல் ஷேப்பில் வந்து குட்டி குட்டியாக ஃபோல்ட் பண்ணி பேஸ்கெட்டில் வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து குட்டியாக ஃபைல் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணும் போது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்குன்னு உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். இந்த ஃபோர்த் ஷெல்ஃபில் வந்து ரைட் சைடில் வந்து டோர் மேட் எல்லாத்தையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஈவனாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடில் வந்து எல்லா டவலையும் வந்து அதே மாதிரி ஒரே மாதிரி வந்து 3 ஃபோல்ட் யூஸ் பண்ணி நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எங்கள் க்ளாசெட் வந்து பார்க்கவே ரொம்ப நீட்டாகிடுச்சு. எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்கிற மாதிரி எங்கள் க்ளாசெட் வந்து அப்படி இருந்த க்ளாசெட் வந்து இப்போ வந்து இவ்வளோ நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன்னா இப்போ பேலன்ஸ் வந்து எனக்கு இந்த ஃப்ளோர் ஸ்பேஸ் மட்டும் இருக்குது.
ஆனால் இந்த ஃப்ளோர் ஸ்பேஸில் வந்து நான் நிறையவே வைக்க வேண்டியது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பல்கியான பெட்ஷீட், கம்ஃபர்ட்டர், அப்புறம் சோஃபா குஷன் கவர், அது எல்லாமே வந்து இவ்வளோ இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி அந்த குட்டி ஸ்பேஸ்க்குள்ளே எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் யூஸ் பண்ண போகிற இந்த ஹேண்டி டேண்டி ட்ரிக் என்னென்னா இந்த வேக்யூம் பேக் தான். வேக்யூம் பேக் பற்றி சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. தெரியாதவங்களுக்காக நான் எப்படி இது யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த வேக்யூம் பேக்கில் இந்த மாதிரி ஒரு நாசல் கொடுத்துருப்பாங்க. இந்த நாசலில் வந்து நம்ம வந்து வேக்யூம் கிளீனர் இருக்கு இல்லையா, அதை வந்து வச்சு என்ன பொருள் உள்ளே வைக்கிறோமோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேக்யூம் கிளீனரால் அதுக்குள்ளே இருக்க எல்லா ஏரையும் வந்து நம்ம சக் பண்ணி எடுக்கணும். சக் பண்ணி எடுத்துட்டோம்னா பல்கியாக இருக்க பொருள் எல்லாம் வந்து ரொம்ப குட்டி ஆகிடும். இந்த வேக்யூம் பேக் வந்து அமேசான் அப்புறம் டாலர் ஸ்டோர்லலாம் கிடைக்குது, வேணும்னா வாங்கிக்கோங்க. இந்த வேக்யூம் பேக் கூட இந்த வேக்யூம் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கேப் கொடுப்பாங்க, அதை போட்டு நம்ம லாக் பண்ணிட்டோன்னா ஏர் வந்து வெளியில் வராது. இந்த வேக்யூம் பேக் வந்து ஒரு சூப்பரான ஸ்பேஸ் சேவர். இதை நம்ம யூஸ் பண்ணி நிறைய இடத்துல வந்து ஸ்பேஸ் வந்து நல்லா சேவ் பண்ணலாம். இது எப்படி வேலை செய்யுதுன்ட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு குட்டி டெமோ காட்ட போகிறேன். இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு இந்த வேக்யூம் பேக் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதை நல்லா ஓப்பன் பண்ணிட்டு நம்ம என்ன வைக்கணுமோ அதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு வச்சிடணும். வச்சுட்டு இது ஒரு ஜிப்லாக் கவர் மாதிரி இருக்கும், இதுக்கு மேலே வந்து லாக் பண்ணணும். நீங்கள் இதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் கொடுப்பாங்க, நான் அதை எங்கேயும் மிஸ்பிளேஸ் பண்ணிட்டேன். அதனால் நான் கையிலே என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த பெட்ஷீட்டை வந்து நான் இதுக்குள்ளே போட்டுறேன். போட்டுட்டு நான் வந்து லாக் பண்ணிட்டேன். இந்த வேக்யூம் பேக்ஸை வந்து நீங்கள் வந்து உங்களோட ஆஃப் சீசன் க்ளோத்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து நீங்கள் வந்து ட்ரிப்புக்கெல்லாம் போகிறீங்கன்னா உங்கள் சூட் கேஸில் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த வேக்யூம் பேக்கில் வந்து நீங்கள் வந்து வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணி சக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் வந்து உங்கள் சூட் கேஸ்லலாம் நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். நாங்கள் இந்தியா போயிட்டு வரும்போது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோன்னா இந்த மாதிரி வேக்யூம் பேக்கில் தான் போட்டு எடுத்துகிட்டு வருவோம். அப்படி போட்டு வரும்போது எங்களுக்கு வந்து நிறையவே ஸ்பேஸ் வந்து சூட் கேஸில் சேவ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன பேக்குள்ளேயே நான் கிட்டத்தட்ட ரெண்டு கம்ஃபர்ட்டர் வைக்கிறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா உள்ளே தள்ளி நல்லா நீட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணதுக்கப்புறமா வேக்யூம் எக்ஸ்டென்ஷன் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து நான் இதுக்குள்ளே இருக்க எல்லா ஏரையுமே வந்து சக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் எப்படி வந்து எவ்வளோ பெருசாக இருந்த கம்ஃபர்ட்டர் வந்து அப்படியே குட்டியாக சுருங்கி எப்படி குட்டி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நான் வந்து இருக்கிற எல்லா கம்ஃபர்ட்டர் பெட்ஷீட் இதெல்லாம் வந்து வேக்யூம் பேக்கில் போட்டு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி நான் வந்து எல்லாத்தையுமே எடுத்து கடைசியாக இருந்த இந்த ஃப்ளோர் ஸ்பேஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த வேக்யூம் பேக் யூஸ் பண்ணதால் எனக்கு வந்து இந்த குட்டி ஸ்பேஸில் வந்து இவ்வளோ திங்ஸை வந்து என்னால் வைக்க முடிஞ்சது. நான் இந்த ஆர்கனைசேஷன் வீடியோவை இதோட முடிக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீக் உங்களை வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட பார்க்குறேன். டில் தென் டேக் கேர், பாய் பாய் அண்ட் ஸ்டே சேஃப்.